வணக்கம் தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது தமிழக அரசு வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 2021 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். உங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஒரு ரூபா கூட செலுத்தாமல் 3 லட்சம் ரூபா இலவசமாக பெறலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து இந்த 3 லட்சம் ரூபா எப்படி பெறுறது, இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த திட்டம் வந்து எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை நோக்கி இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் இந்த திட்டத்தில் அரசால் பெண் குழந்தைகளுக்கு தொகைகள் வழங்கப்படும். அரசால் வழங்கப்பட்ட தொகையானது குழந்தை தன் 18 வயது பூர்த்தியான பிறகு எதிர்காலத்தில் 3 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாதுகாப்பு திட்டத்தில் 2 வகையான ஸ்கீம்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸ்கீம் 1 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பெண் குழந்தைக்கான திட்டம் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து முதல் திட்டமானது, குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்றால் முதலமைச்சரின் திட்டப்படி அரசால் அந்த பெண் குழந்தைக்கு எதிர்காலத்திற்கு 50,000 டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் 1 வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் பெண் குழந்தை 2 திட்டமானது, ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தை இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக 25,000 டெபாசிட் செய்யப்படும். ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 25,000 டெபாசிட் செய்யப்படும்னு சொல்லி 2 ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முதலமைச்சர் பெண் குழந்தை திட்டத்தில் வர பணத்தை வந்து நம்ம எப்போ எடுக்க முடியும்னு சொல்லி வயது வரும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது வந்து அந்த பெண் குழந்தைக்கு பூர்த்தி அடைந்தால் தான் இந்த பணத்தை வந்து நாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து முக்கியமாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் அமௌண்ட் போடப்படுற அமௌண்ட்டுக்கு வட்டியும் அந்த பெண் குழந்தைகள் வந்து 18 வயது முடிந்த பிறகு அதற்கான வட்டியும் சேர்ந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஒரு குழந்தை உள்ளவர்களுக்கு டெபாசிட் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 3 லட்சம் வரையிலும், 2 பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு தனித்தனியாக 1,50,000 வரைக்கும் எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இது என்னென்ன ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன ஆவணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸில் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், உங்களுக்கு உங்களோட பெண் குழந்தைகளுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருத்தரை சான்றிதழ், நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ முகாமில் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த 2 ஆவணங்கள் ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கும். மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபோட்டோ, ஏஜ் சர்டிஃபிகேட், வந்து டிசி ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர், உங்களோட அப்பா இல்லை அம்மாவோட டிசி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 72,000 தான் இருக்கணும் உங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு எப்படி அப்ளை செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். தாய்மார்கள் வந்து பிரசவ காலம் முடிந்து தன் முதல் குழந்தைக்கு வந்து 3 வயசுக்குள்ளே வந்து இந்த குழந்தை திட்டத்தில் வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் உங்களோட பெண் குழந்தை வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை செய்ய நீங்கள் வசித்து வரும் வட்டாரத்தில் பிளாக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது பிடிஓ என்ற அலுவலகத்தில் சென்று
பெண் குழந்தை திட்டத்துக்கு அப்ளை செய்ய வேண்டும் என்று கூறினாலே பிடிஓ அலுவலகத்தில் விண்ணப்பம் ஒன்று தருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த படிவத்தில் வந்து விவரங்களை நிரப்பிய பிறகு தேவைப்படும் ஆவணங்களை இணைக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லியிருந்த ஆவணங்கள் அதில் இணைச்சிட்டு ஆவணங்களை தயார் செய்வதற்கு கால அவகாசமும் கொடுக்கப்படும். ஆவணங்களை படிவத்தில் இணைத்த பிறகு பிடிஓ அலுவலகம் செல்ல வேண்டும். உங்களுடைய ஆவணங்களை ஸ்கேன் செய்து அசல்களை தங்களிடம் கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு சப்மிட் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த முறையில் தான் இப்படி அப்ளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பிடிஓ அலுவலகத்தில் அப்ளை செய்ததுக்கப்புறம் பிடிஓ அலுவலகத்திலிருந்து 2 மாதம் கழித்து டெபாசிட் செய்ததற்கான ஃபோட்டோ காப்பி ஒன்று கொடுப்பார்களாம். இந்த டெபாசிட் செய்த ஃபோட்டோ காப்பியை பத்திரமாக நம்ம வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த டெபாசிட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குழந்தை வந்து இந்த டெபாசிட் செய்யப்படுற அமௌண்ட் காலத்தில் வந்து இந்த குழந்தை மைனராக இருக்கிறதுனால குழந்தை மற்றும் குழந்தையின் அம்மா பேரில் தான் இந்த அக்கௌண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி புதுப்பிக்கிறது ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா டெபாசிட் செய்த தொகையினை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் லிமிடெட் இதை தான் பராமரித்து வருவாங்க. அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வருவாங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தை திட்டத்தில் டெபாசிட் செய்த பிறகு 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த திட்டத்தை பிடிஓ அலுவலகத்தில் புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு டெபாசிட் செய்ததுக்கான ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ காப்பி கொண்டு போயிட்டு இந்த பிடிஓ அலுவலகத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரினியூவல் பண்ணி தந்துடுவாங்க. இந்த செயல்முறை வந்து நீங்கள் உங்களோட பெண் குழந்தை வந்து 18 வயசு பூர்த்தி அடைகிற வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து ரினியூவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. அதனால் இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.